சித்திரகோச மங்கைக்கு ரொம்ப அழகான பாவை விளக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்பாள் கிட்ட அந்த பாவை விளக்கை சேர்த்தது வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது. நம்ம கஸ்டமர்ஸுமே வந்திருந்தாங்க. அங்க போனோம் அப்படின்னாலே அங்க உள்ள அவ்வளோ அம்மி கல்லு போட்டு வச்சிருக்காங்க. அந்த அம்மியில நம்மளாவே மஞ்சள் தட்டி அரைச்சி அதை கொண்டு போய் அம்பாள்கிட்ட சேர்க்கலாம். கர்ப்பகிரகத்துக்கு வாசல்ல ரெண்டு பாவையும் வச்சு என் பொண்ணுங்க கையால கொடுத்தேன். ஐயர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்க ரெண்டு பொண்ணையுமே இங்க விட்டுட்டு போறீங்கம்மா, அவங்களோட பிம்பத்தை நீங்க இங்க விட்டுட்டு போறீங்க, அம்பாள் அனுகிரகம் அவங்களுக்கு நல்லா பாத்துக்கோம் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இது அம்பாள் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமோ, கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஐயர் கால் பண்ணாரு. பாவை விளக்கு ரெண்டையும் அம்பாள் பாதம் பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சிருக்காங்க. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. உத்தரகோச மங்கைக்கு ரொம்ப அழகான பாவை விளக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. அந்த இதுவுமே நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த பாவை எப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்பாள் கிட்ட அந்த பாவை விளக்க சேர்த்தது வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும், அம்பாள் நீ உன் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் கொடுத்தியோ அதெல்லாம் எனக்கும் வேணும்னு எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உள்ள தொங்குற சரவிளக்குல இருந்து பாவை விளக்கு அம்பாள் பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சாங்க. ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் அபிஷேகம் எல்லாமே கொடுத்துருந்தோம். உத்தரகோச மங்கை வாராகி நீங்கள் அபிஷேகத்தப்போ பார்த்தீங்கன்னா தான் அம்பாளுடைய அந்த உண்மையான ரூபம் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக அதை பார்க்கவே தெரியும். அம்பாளுக்கு அதில் கண்ணெல்லாம் இருக்கும். அது வந்து சுயம்புவாக வந்தது, உளிப்படாதது, இன்றைக்கும் வளருது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஹைட்டு கூடிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகான மங்கை காளி பக்கத்துல அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிற அழகு அவ்வளோ அழகு. அந்த அம்பாள் முகம் இன்னும் அப்படியே கண்ணை மூடனா அப்படியே கண்ணுக்குள்ள வந்துட்டே இருக்கு. அவரை உடம்புலாம் மறைச்சிடுறாங்க, உடம்பெல்லாம் ஒரு வெள்ளை துணி வச்சு மறைச்சிட்டு முகம் மட்டும் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் கழுத்து வரைக்கும் தெரியுது. அவ்வளோ அழகான அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் கண்குளிர பார்த்தோம். அதுவும் அம்பாளை பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது ஐயரை அபிஷேகம் பண்ணும்படியும் சொன்னாரு, இந்த கோலம் வந்து பார்க்கறது ரொம்ப ரேருமா, உங்களுக்கு இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னாரு. அத மாதிரி கிளம்பும் போது ஒரு வார்த்தை, கையும் ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு சொன்னாரு, எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணவங்க நீங்க, உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, நான் அப்போ நீங்க தான் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு என் கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு பேசினாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த தருணம். அது மாதிரி ஊரில் இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் பாவை விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னோடனே ஊரில் இருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்களுமே உட்காந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்தாங்க. நம்ம கஸ்டமர்ஸுமே வந்திருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நான் இப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்களோட வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன், நம்ம கடையிலேருந்து நிறையா எங்களுக்கு பொருள் எல்லாம் வந்திருக்கு, நீங்கள் வர்றீங்க என்னோன்னா வந்தோம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லா பஞ்சமிக்கும் இங்கே வருவோம், ஆனால் இன்றைக்கி உங்களை பார்க்கறதுக்காக வந்தோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. திருப்பூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. திருப்பூரில் அவங்களுமே வாராகியால் கிடச்ச உறவுன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு குடும்பம், நல்ல அன்பான குடும்பம் இங்கே நமக்கு விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க. வந்து வாராகியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. நான் உத்தரகோச மங்கை போகும்போது சொல்லுங்கக்கா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் எதனா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குமே அம்பாளுடைய அருட்கடாட்சம் நிறையவே இருந்ததுனால அபிஷேகத்துக்கான செலவில் அவங்களுமே பாதி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி எனக்கு அன்றைக்கி அமாவாசையாக இருக்குது, வர முடியாதுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா வெள்ளிக்கிழமை, அக்கா நாங்களும் கிளம்புறோம், நாங்கள் எல்லாருமே வர்றோம், எங்களுக்கு ஆசையாக இருக்குது உங்களோட சேர்ந்து அம்பாளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் குடும்பத்தோடு நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் பரமக்குடியில் ரூம் போட்டிருக்கோம்க்கா நாங்கள். ஸோ அப்படி நிறைய உறவுகள் தேடி வந்தது. அம்பாள் சன்னதியில் நிறைய உறவுகளை, புது புது உறவுகளை பார்த்தேன். அங்கே வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க கண்ணத்து ரெண்டையும் தடவி கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா உறவுகளில் நம்மளை மதிக்கிறவங்க கூட இருக்கலாம், ஆனால் புதுசாக யாருன்னே தெரியாமல் மனசால
நிறைய பேருக்கு கூட நான் வந்து ஒன்றி இருக்கேன்ற ஒரு ஃபீலை கொடுத்த இடம் இந்த வாட்டி உத்தரகோசம் அங்கே. அது மாதிரி அம்பாள் வந்து பரிபூர்ணமாக நம்ம கூட இருக்கான்றதையும் அவள் வந்து உணர்த்தின தருணமும் அங்கே தான். அவ்வளவு சந்தோஷமாக அற்புதமாக அம்பாள் அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்தவங்க அம்பாளுக்கு மஞ்சள் புடவை நான் சாத்துறேன்க்கான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த புடவையும் அவங்க சாத்தி அந்த அவசரம் அந்நேரம் வந்து அந்த கற்பகிரகத்துக்கு வாசலில் ரெண்டு பாவையும் வச்சு என் பொண்ணுங்க கையால் கொடுத்தேன். ஐயர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் ரெண்டு பொண்ணையுமே இங்கே விட்டுட்டு போறீங்கம்மான்னாரு. அவங்களோட பிம்பத்தை நீங்கள் இங்கே விட்டுட்டு போறீங்க, அம்பாள் அனுகிரகம் அவங்களை நல்லா பார்த்துக்கோம் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மனசார நினச்சேன் ஒரு செகண்டு, இது அம்பாள் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு கிளம்பி காரில் வந்துட்டு இருக்கும்போது ஐயர் கால் பண்ணார், அம்மா உங்களுக்கு ஏன்னா நம்மெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எடுக்கவும் மாட்டோம். அவர்கிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன், சுவாமி நீங்கள் அலங்காரம் ஸ்பெஷலாக பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கிறீங்கல்ல, அது மாதிரி எனக்கு இந்த அம்பாள் மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்புறீங்களான்னு கேட்டிருந்தேன். ஸோ அதை தான் அனுப்பியிருப்பாருன்னு பார்த்தா நாங்கள் கிளம்ப விட்டு, ஏன்னா அப்போ க்ரௌடு ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமானதுக்கு அப்புறம் பாவை விளக்கு ரெண்டையும் அம்பாள் பாதம் பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே காரில் வந்துட்டு இருக்கும்போதே அப்படியே கண்ணீராக ஊற்றிருச்சு. 30 மணி நேரம் கண்டினியூவாக ட்ராவல் எங்களுக்கு, அந்த அலுப்பு கவலை எதுவுமே இல்லை. அம்மாவை பார்த்துட்டாலே அந்த எனர்ஜி அப்படியே பொங்கி வருது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி நம்மளால் இவ்வளோ தூரம் கண்டினியூவாக ட்ராவல் பண்ண முடிஞ்சது. வந்து மறுநாள் காலையில் கடையில் வந்து நவராத்திரிக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மறுநாள் காலையில் நவராத்திரிக்கான பாட்டு கச்சேரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அம்பாளோட அனுகிரகம் இல்லாமல் நடக்கலை. அவ்வளோ பரிபூர்ணமான அனுகிரகம் அவளுக்கு நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருக்குது. அவள் எவ்வளோ நம்மளை பாதுகாத்து வச்சுக்கிறா. ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த உத்தரகோச மங்கை பயணம். அம்பாள் அம்பாள் அம்பாள்னு அவளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போனோம். அதனால் அவளை மட்டுமே பார்த்துட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 12:30க்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நைட்டு 11:10 ஆச்சு சென்னைக்கு நாங்கள் வந்து சேர. இந்த அனுபவம் வந்து என்ன சொல்கிறது, அம்பாள் பக்கத்தில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஊர்லேருந்து வந்திருந்த எங்கள் சொந்தக்காரங்க, அக்கா பிள்ளைங்க, அக்கா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நெகிழ்ச்சியாக எல்லாரும் வந்து கை கொடுத்து சந்தோஷமாக தன்னோட அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு நாளும் வந்து இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து சாமியை பார்த்து நாங்கள் அபிஷேகம் பார்த்ததில்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவும் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, எனக்கு பெருமையாக இருக்குடி, சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து கோவிலுக்கு அம்பாளுக்கு இதெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் சுற்றி இருக்கிற ஆத்மா யாரோ இல்லை, நம்ம அம்பாள் ஒவ்வொருத்தர் நாக்கிலேயே இருந்து நம்மளை வாழ்த்துறா அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பணிவோடு ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அம்பாளுக்கு நினைக்கிறதெல்லாம் செய்கிற அளவுக்கு அம்பாள் உங்கள் எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையை அம்பாள் அமைச்சு கொடுக்கட்டும். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். அதுக்கான தகுதி தான் இப்போ நான் பேசின இந்த விஷயங்கள். யாருடைய மனசையும் நாம் நோகடிக்கக்கூடாது, சொன்ன வாக்கை காப்பாற்றி கொடுக்கணும். அது மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே அம்பாள் பரிபூரணமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பா. நன்றி, வணக்கம்.